பேராசிரியர் வேங்கடராமன் அவர்கள் நினைவு நாள். நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு வந்துள்ள அத்துணை நல்லுள்ளங்களையும் வணங்கி மகிழ்கிறேன். படைப்பாளர்களின் கலங்கரை விளக்கம் திரு மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின், முதுகு தண்டாய் விளங்கும் திரு குருமூர்த்தி அவர்களே, வள்ளுவ விளக்கு இலக்கிய மலர்வனம் நூல்களின் ஆசிரியர் புலமை விளக்கம் திவே விஜயலட்சுமி அவர்களே, வள்ளலார் ஒளியை பரப்பும் திரைப்பட இயக்குனர். இது நீங்கள் அறியாத செய்தி. நான் வள்ளலாருடைய மேடைகளிலே நான் பேசியிருக்கேன். அப்பொழுதெல்லாம் ஐயா அவர்கள் சிறப்பாக பேசுவார். எஸ் பி முத்துராமன் அவர்களே, உலகெங்கும் தமிழொழியை பரப்பி வரும் இணையத்தின் மூலம் முனைவர் அவ்வை அருள் அவர்களே, சிவ ஒளியால் ஜீவன்களை சீர்படுத்தும் சிவாலயம் ஜே மோகன் அவர்களே, காவல்துறையின் இணை ஆணையர், கலைமகளின் வீணை ஒளியால் பக்தி ஒளி பரப்பும் நான் கேட்டிருக்கேன். சாமுண்டேஸ்வரி ஐபிஎஸ் அவர்களே, சூரிய ஒளி மூலம் தென்றலாம் தமிழ் பரப்பும் விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்களே, பேரொழியாம் ஏற்றமிழ் பரப்பும் பேராசிரியர் தாமரை கண்ணன் அவர்களே, இசை ஒளியால் திளைக்க வைக்கும் இசை ஒளியில் திளைக்க வைக்கும் திருப்புகழ் மதிவண்ணன் அவர்களே, சீரொளி பரப்பும் செந்தமிழ் படைப்பாளர் திரு பாலசாங்கிலின் அவர்களே, இது எனக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு பழக்கம். நான் அறிஞர் பேரவையின் செயலாளராக இருந்தபோது 1064 பக்கம் 2 நாள் கலைவாணர் அரங்கத்திலே நான் நிகழ்ச்சி நடத்திய போது நான் நஞ்சு உரை நல்கினேன். என் பெயரை அவர் சொல்ல மாட்டாரா என்று ஏங்கினேன். ஆனால் அவர் அந்த அழைப்புகள் இருக்கின்ற அனைத்து பெயரையும் சொன்னார். உண்மையிலே எனக்கு அதுதான் என்னுடைய பொன்னாளாக இன்று வரை நினைக்கிறேன். ஏன்னா அது ஒருவருடைய உழைப்பு. அது அடுத்தது காணொளியாய் கண் ஒளியாய் விளங்கும் வங்கி அதிகாரி திவே விஜயின் சகோதரர் திவே ஹரிஹரன் அவர்களே, அவர் ஒரு வங்கி அதிகாரி. அருமையா அவருடைய செயல்களை வீட்டிலே உள்ள கடமைகளும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சகோதரிகளே, உரத்த சிந்தனை தலைவர் பத்மினி பட்டாபிராமன், இலக்கிய பீடம் திரு கண்ணன் உதயம்ராம், இப்படி கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் ஐயா சொன்ன மாதிரி தான் ப்ரோபஸ் கிளப். எதை சொல்லுவது விடுவது. வள்ளுவ விளக்கினை கையிலேந்தி வளர்திசை பரப்பும் வண்டமிழ் வண்டுகளே, அவையோரே நூல் வாங்கி செல்ல காத்திருக்கும் அன்பர்களே, முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவ விளக்கு. இனி நூல் அறிமுகத்தில் நுழைவோம். முப்பால் பொதுமறை என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பெறும் பேறு பெற்ற நூல் ஒரே நூல் திருக்குறள். விளக்கு, நன்றாக கவனியுங்கள். விளக்கு, அதன் பொருள் ஒளி தரும் கருவி. விளக்கு என்பது அதன் பெயர் அல்ல. ஒளிப்பிழம்பு, ஒளிப்பெறச் செய்கை, விளக்குதல், தெளிவாக்குதல் என்று பொருள். விளக்கு என்றால் ஒளி என கொண்டால் இப்போது யார் நினைவுக்கு வருகிறார்கள்? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்ற அம்மையார் தான் நமக்கு நினைவு வருவார். அவரும் ஓர் எழுத்தாளர் தான். காயப்பட்ட வீரர்களுக்கெல்லாம் இங்கிலாந்து போரிலே அவர் மருத்துவம் செய்தது போல நம் தீவே அவர்கள் வள்ளுவ விளக்கினை கையில் ஏந்தி நாம் தடுமாறும்போது வழிகாட்டும் திருக்குறளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். வலையாக பின்னும் கவலைகளுக்கெல்லாம் விடிவெள்ளியாக விளங்க நமக்கு ஒரு கருவியை கையிலே கொடுக்கிறார். நாம் அனைவரும் வாங்கி செல்வோம். இருட்டில் என்ன பொருள் என்று உள்ளே நுழைந்தால் நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. இதுதான் என காட்டுவது விளக்கு என்று நாம் அனைவரும் அந்த கருத்தை மனத்திலே பதிய செய்வோம். நூலின் தலைப்பு மனிதனின் நெற்றியை போன்றது. நான் இதழியல் படித்தவள், அதனால் அதை கூறுகிறேன். பார்த்தவுடன் தலைப்பு மனத்தில் பதிய வேண்டும். இந்நூல் அம்முறையில் அமைந்துள்ளது. அடுத்து முன்னட்டை பின்னட்டை. முன்னட்டை மனிதனின் முகம் போன்றது. அந்த உள்ளே அந்த முகத்தில் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், அடுத்தது காட்டும் முகம். அந்த முகத்தை பார்த்தவுடனே உள்ளே என்ன இருக்கும் என்பது நமக்கு புரிந்துவிடும். நூலகம் செல்லுகிறோம்.
நூலினுடைய அட்டைப்படத்தை பார்க்கிறோம். அந்த அட்டைப்படம் நம்மை எடுத்து படி படி என்று கூற வேண்டும். அப்படித்தான் அட்டைப்படம் அமைந்துள்ளது. அம்மா சொன்னது போல, ஐயா சொன்னது போல, உலக திருக்குறள் பேரவை என்று பல புரசைவாக்கத்திலே ராட்ட தெரு நூலக வாசகத்தின் தலைவர் திருவள்ளுவர் பைந்தமிழைக்கு இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் 25 வருஷமாக மாதா மாதம் வட சென்னையிலே நீங்கள் ஒருவர் தாமா இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறீங்க, ஏன் உதயராம் கூட கேள்வி பண்ணுவார் என்ன, அடுத்தடுத்து மாதம் ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கீங்களே, எல்லாரும் சொல்கிறது தான். நான் என்ன சொல்ல வரேன்னா என் பெருமையை சொல்ல வரல. அந்த மூன்று மன்றங்களிலும் அம்மா அவர்கள் பேசியிருக்கிறார். அப்பொழுது அவர் சிறந்த சொற்பொழிவாளர் தானே. அம்மாவுக்கு நாங்கள் திருக்குறள் செய்ய பரவுவார் விருது கொடுத்தோம். நாங்கள் திருக்குறள் செய்ய பரவுவார் டாக்டர் ஏசுதாசனையர் தலைவர், யாருக்கு வேணாலும் கொடுக்க மாட்டார். யாருக்கு எந்த யார் கண்ணையும் படாமல் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேடி கொடுப்போம். ஆனால் உலக திருக்குறள் பேரவையில் இப்பொழுது செம்மொழி விருதாளர்கள் என்று வாங்கியவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்தோம். அது வேறு. நூலாசிரியரின் பண்பு நலன்கள், பெற்றோர் கணவர் நன்றி தெரிவிக்கும் பண்பு, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்து நன்றி கொன்ற மகர்க்கு, வள்ளுவர் வழியில் வாழ்கிறார் என்பதற்கு இதுவே ஓர் எடுத்துக்காட்டு. அணிந்துரை வழங்கிய அணி விளக்குகள், பேராசிரியர் மரங்களை இலக்குவனார், வள்ளுவ பாதையில் வீறு நடை போடும் பேராசிரியர் மோகன்ராஸ் அவர்கள். அடுத்து பொருள் அடக்கம். உண்மையிலே நான் மணிவாசகர் பதிப்பத்தை மனமாற பாராட்டுறேன். நல்லா அழகாக எந்த குறையும் சொல்ல முடியல. பொருள் அடக்கம் செல்வோம். மொத்தம் 21 தலைப்புகள் இந்த நூலில் இருக்குது. ஆய்வு கட்டுரைகள் 11, சிந்தனை கட்டுரைகள் 5, ஒப்பாய்வு கட்டுரைகள் 5. நூலாசிரியர் பற்றி சிறப்பாக சொல்லிட்டார். அவர் கொடுத்த நேரத்தில் பேசி முடிக்க நான் விரும்புகிறேன். நானும் எழுதியிருந்தேன். வாய்ப்பாட்டு, வீணை வாசித்தல், காப்பீட்டு நிறுவனத்தின் நிர்வாக அலுவலர், 3 மாதம் விரிவுரையாளர், ஆசிரியர். சரி, நம்ம அந்த நூல் கருத்துக்கு போயிடுவோம். இங்கே நிறைய நான் சொல்ல போகிறதில்ல. 21 சுலைகளும் இனிமை அருமை, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். முதலில் 11வது கட்டுரையை பார்ப்போம். வள்ளுவத்தில் அணியும் பிணியும். வள்ளுவத்தில் அணி, உண்மையான அணி எது, அதெல்லாம் நீங்கள் நூலில் வாங்கி படிங்க. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம், அக்னின்றேல் புண்ணென்று உணரப்படும். ஒரு மனுஷனுக்கு இரக்கம்தான் அணி, கண்ணு தான். கண்ணு மட்டும் இருந்தால் போதாது, என்ன வேணும், இரக்கம் வேணும், இல்லைன்னா அது ஒரு புண்ணு. நாங்கள் பொன்னம்பள அடிகளாரை வைத்து நிகழ்ச்சி நடத்திய போது ஐயா சிவாலய மோகன் ஐயா அவர்களை பார்த்தோம். அடிகளாருக்கு நூல் கொடுக்க வேண்டுமே என்று நான் ஏக்கம் மனதில் இருந்தது. கேட்க தன்மானம் தடுத்தது. நான் யாரும் எதையும் கேட்கறதில்லை இதுவரைக்கும். அப்படியே பார்த்தோம், எங்கள் முகத்தை பார்த்து, நான் தங்க அருமகளார் வயதானவர், இவ்வளோ புக்கு, அதுவும் சத்தான நூல்கள் எடுத்து கொடுத்தாரு. என்ன, எங்களால் மறக்கவே முடியாது. எங்கள் மன்றம்னா நாங்களாம் நடத்துவது தான். யாரிடமோ கொடுத்து நாங்கள் பெரிய அளவில் நாங்கள் உரத்த சிந்தனை உதயராம் மாதிரிலாம் எங்களால் நடத்த முடியாது. 3 மன்றம் நடத்துகிறோம், பேப்பரில் கூட போட மாட்டோம். அப்படியே நாங்கள் நடத்திட்டுருக்கோம். உலகிற்கு அணி, உலகிற்கு அழகு எது, குறிப்பறிவான் தான் உலகிற்கணி. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாலாநீர் வையக்கின அணி. சரி, சான்றோர்க்கு அணி எது, நாட்டிற்கு அணி எது, தலைவிக்கு அணி எது, இதையெல்லாம் நூல் வாங்கி சென்று படியுங்கள். பிணி எது, அணியன்றோ நான் உடைமை, சான்றோர்க்கு அக்தின்றேன், பிணி என்றோ பீடு நடை. நிச்சயமாக நான் முடிச்சிடுவேன். அணி அழகு, அழகை அழிப்பது எது, பிணி. 6வது தலைப்பு, குறள் நெறி பண்பாடு. பண்பட்ட நிலத்தில்தான் பயிர் விளையும். நூலாசிரியர் பண்பட்ட உள்ளமே பண்பாட்டை காக்கும் என்கிறார். நற்பண்புகள் எவை, அன்பு, பொறுமை, உண்மை, தன்னவமில்லை. இப்போ அமைதியாக ஒரு கதையை சொல்ல போகிறேன். அம்மா சொன்ன ஒரு குட்டி கதை. ஒருத்தன் எங்கெங்கயோ போய் அலைஞ்சானான். எங்கெங்கயோ போய் அலைஞ்சி கடவுள் எங்க, கடவுள் எங்கன்னு தேடினான். ரொம்ப டயர்டாயிட்டான், களைப்பாயிட்டான். அப்போ கடவுள் முன்னால் தோண்டி
அட பாவி பயலே, எதுக்கு அங்கெல்லாம் போய் தேடுற, உன் உள்ளத்தில் இருக்கிறேன். அதை ஒரு உதாரணம் காட்டிட்டு குட்டி கதை சொல்லிட்டு அடுத்து இவங்க எழுதுறாங்க, மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை மீது வாழ்வார். படைப்பாளர் தான் சொல்ல வந்த கருத்தை படிப்பவர் உள்ளம் கொள்ளும் வகையில் சொல்ல பல உத்தி முறைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒன்று, கதை சொல்லி விளக்குவது. ரெண்டு, நிகழ்ச்சிகளை காட்டி விளக்குவது. மூன்று, வினா விடை முறையில் விளக்குவது. நாலு, பாத்திரங்களை பேச. இப்போ நிறைய இருக்குது. என் தம்பி 30 ஆண்டுகளாக தெரியும் பாலசாந்தியின், அவருடைய துடிப்பால் நானும் என் துடிப்பை அடக்கி அந்த 6வது தலைப்பில் குறுந்தலைப்பாக 13 குறுந்தலைப்புகள் பத்தி பத்தியாக பிரித்து வாழைப்பழத்தை தோலெல்லாம் உரிச்சு நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு சிறந்த நூலாசிரியர் பன்னூல் அறிவுள்ளவராக இருத்தல் நன்றாம். இந்நூலில் தொல்காப்பியம், சங்ககால நூல்கள் என்று எல்லா நூல்களும் எடுத்து மேற்கோள்களாக பயன்படுத்தியிருக்கிறார். மொத்தத்தில் அனைவரும் வாங்கி பயன்பெறத்தக்க நூலாகும். தொடர்ந்து இவர் பல நூல்கள் எழுத வாழ்த்துகள், நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி டாக்டர் கஸ்தூரிராஜா அவர்களே. அண்மை காலங்களில் நான் இந்த நிகழ்ச்சி தொகுப்பு அப்படிங்கிறத வேண்டாம் தவிர்த்து தான் வந்தேன். ஏன்னா இது ஒரு பாவப்பட்ட செயல் மாதிரி தான், நல்லா பேசக்கூடியவங்கள சட்டையை பிடிச்சி எடுக்கிறது, போர்வம் சொல்கிறது, 5 நிமிஷத்தில் முடிச்சுங்க. இது வந்து இதுக்கு காசிக்கு போனால் கூட இந்த எந்த ஒரு விமோசனமும் கிடைக்காது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய அறிஞர்கள். ஒவ்வொருத்தருமே ஒரு மணி நேரம் பேசக்கூடியவர்கள். அவங்களும் 5 நிமிஷம் பேசுங்க, 3 நிமிஷம் பேசுங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு பணி தான். ஏன்னா இன்னும் நமக்கு 2 பேர், நான் விஜயலட்சுமி அம்மாட்டே சொன்னேன், ஒரு 10 பேர் போட்டிருக்கீங்க, எல்லாருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நியாயம் பண்ண வேண்டியிருக்கு. 8 மணிக்குள்ளே முடித்தா தான் எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, வீட்டுக்கு போகணும், மயிலாப்பூர்லேருந்து வண்டி கிடைக்கிறதே கஷ்டம். 5:30 மணிக்கு நீங்கள் தொடங்கியிருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம அடுத்தபடியாக, எனக்கு அதிகமான குறிப்புகள் தெரியாதுங்கிறது இப்போ ரொம்ப நல்லபடியாக போச்சு. 30 செகண்டில் ஐயாவை அழைக்க போகிறேன். பாரம்பரியம் மிக்க, அதாவது ஹெரிடேஜ் பில்டிங்னு சொல்லுவாங்க, அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் ரகுபதி அவருடைய அறக்கட்டளை மூலமாக 50,000 ரூபாய் பரிசு. அவ அந்த அரங்கத்துக்கு போயிருந்த போது உவே சாமிநாத ஐயர், மகாகவி பாரதியார் அவங்களெலாம் பேசி அந்த அரங்கத்தில் அந்த விழா நடந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் இருந்து இணைநிலை தமிழ் பேராசிரியராக விளங்கக்கூடிய முனைவர்பா தாமரை கண்ணன் அவர்கள் ஒய்எம்சி அமைப்புலையும் இருக்கார். இந்த நிகழ்ச்சியில் இலக்கிய மலர்வனம் ஐயா சொல்லியிருந்தேன், அந்த ஆய்வு நூல் அப்படின்னு அதை பற்றின ஒரு சின்ன ஒரு உரையை ஆற்ற இருக்கின்றார்கள்.